திரு சசி சாருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அவர் நிறைய கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தாலும் இது வந்து இது வரைக்கும் அவர் ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு சசி சாரோட இது வந்து கிட்டத்தட்ட 5வது 6வது 7வது படம் நினைக்கிறேன். ஈசன், போராளி, சுந்தரபாண்டியன், வெற்றிவேல், கிடாரி, மலையாளத்தில் மாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த படம், அசுரவதம். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா படத்துக்குமே ஒரு தனித்துவம் அவர் கொடுத்துருக்கோம். அவரும் அதை ஏற்றுக்கிட்ட பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது. டைரக்டர் சார், மருது பாண்டி சார், எனக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கிரிப்டை கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஸ்க்ரீனில் அப்படி இருக்குது. ஒரு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்த படம். ஆக்சுவலாக 49 days ஒரே ஷெடியூலில் முடித்த படம். முக்கியமாக இந்த படம் நிறைய சோஷியல் அவேர்னஸ் படத்தில் இருக்குது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன் இது நடக்குது, ஏன் இது எதுக்காக இவங்க சண்டை போட்டாங்க. வயலன்ஸ் அதில் இருந்தாலும் அந்த வயலன்ஸுக்கான அர்த்தம் அந்த அடுத்த சீனில் அது கன்வே ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஃபேமிலியோடு போய் படத்தை பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரீசனாக இருக்காங்க. டைரக்டர் சசி சார், கதை எல்லாருமே வந்து டிசைட் பண்ணி நந்திதா பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி, சினிமாட்டோகிராஃபர் பிரேம் அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட சொல்லி, ஐஸ்வர்யா எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே இருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஐஸ்வர்யா, பிரேம், கதை சார், சசி சார், டைரக்டர் எல்லாருக்கும், அண்ட் ஸ்பெஷலி ப்ரொடியூசர்ஸ் அக்செப்ட் பண்ணதுக்கு. பிகாஸ் நீங்கள் போஸ்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்ட் லுக்கில் இருக்கணும். ஸோ எப்போவுமே என்னோடய ஏஜுக்கு யங்காக இல்லை நான் மெச்சூர்டாக நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான படம். நீங்கள்லாம் படம் பார்த்தா தெரியும், அந்த எமோஷன் ஆகட்டும், அந்த இன்டென்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து என்னால் பண்ண முடியும்னு டீம் டிசைட் பண்ணி என்னை காஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சசி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பிகாஸ் இங்கே பார்த்த மாதிரி நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருக்கோம். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் அந்த கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஸோ நான் கான்ஷியஸாக தான் போனேன், பிகாஸ் இஸ் அ டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ அந்த கான்ஷியஸ் எனக்கு இருந்தது. அண்ட் டைரக்டர் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து இந்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு 10 ரேண்டமாக படங்கள் பண்ணுறதை விட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு பிரேம், 96 படத்தை டைரக்டர் பிரேம் தான் சார்ட்ட அந்த கதை சொல்ல வச்சான். வந்துட்டு சார் கதை படித்து அப்படியே அந்த படம் ஆரம்பிச்சோம். வந்துட்டு முதல்ல அவனுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரேம் வந்துட்டு அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வசிமா சார் பெரிய ஹீரோட்டை நம்ம டைட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு சுட்டி ஸ்பாட் போக வரைக்குமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஒரு டைரக்டர் சுப்ரமணியம் போகிற மாதிரி ஒரு பயமாக பாடுத்த ஒரு டைரக்டர் ப்ளஸ் ஆக்டர் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துச்சு. வந்துட்டு நான் ஸ்பாட்டுக்கு போய் ஷூட்டிங் முடிவு இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு அண்ணன் மாதிரி தான் டீல் பண்ணுவேன் எல்லாத்தையுமே. வந்துட்டு அந்தளவு ஒரு அன்பாக இதெல்லாம் நடந்தது, யாருமே ஒரு சின்ன வருஷத்தோட மனசு வர மாதிரி நடந்துக்க மாட்டார் எப்பவுமே. வந்துட்டு அதனால அப்படியே ஒரு அந்த ஒரு அன்பிலே தான் அந்த அன்பனால் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வந்துட்டு நன்றி தான் அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு அவங்கள்ட்ட சரி ஒரு கொஞ்சம் சின்ன ரோல் தான் அவங்களுக்கு. வந்துட்டு ஆக்சுவலாக அதை சரி கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க நினச்சி வந்துட்டு, ஆனால் ஃபஸ்ட்டாக நடிக்கிறப்போ அவ்வளோ மெனக்கெட்டு ஆக்ட் பண்ணாங்க. வந்துட்டு எனக்கு அப்போ ஒரு இதாகிடுச்சு. வந்துட்டு அவங்க ஒரு சின்ன வயசத்துல இவ்வளோ பயங்கர மெனக்கெட்டு நடிக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வந்துட்டு இந்த மாதிரி அந்த டீம் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த கதைக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக ரொம்ப நல்லா தான் ஒர்க் பண்ணி இதை பயங்கரமாக நல்லா அனுபவம் எனக்கு மாதிரிருக்காங்க. வந்துட்டு படம் மக்களுக்கு வந்து பயங்கரமாக ரொம்ப நல்ல அனுபவம் இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து கல்ஃபில் வேலை பார்க்குற ஒருத்தன், கட்டட வேலை பார்க்குற ஒருத்தன், குடும்பத்தை விட்டுட்டு கட்டட வேலை பார்க்க போகிற ஒருத்தனோட லைஃப் தான் இந்த படம். ஸோ அவனால் இங்கே ஊருக்கு வந்த பிறகு அவன் லைஃப் எப்படி இருக்குன்றது தான் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து உறுதுணையாக எல்லாமே இருந்தாங்க. அப்புறம் இந்த படம் சொல்லும்போது, கதை சொல்லும்போது ஹீரோயின் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோயின்லாம் நடிப்பாங்களான்னு முதல் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கல்யாணமான பொண்ணு, ஏன்னா இந்த படத்தில் டுயட் இல்லை, இப்போ எதுவுமே கிடையாது, பாட்டு இல்லை, எதுவுமே கிடையாது, எல்லாம் மாண்டேஜ் சாங் தான் அப்படின்னும். ஸோ ஹீரோயின்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது அந்த இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதுக்கு, ஏன்னா படம் பார்க்கும்போது ஒரு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நந்திதா வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனே ரொம்ப அற்புதமாக, அது அவங்க இன்ட்ரொடக்ஷனே பயங்கரமாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் அவங்க பண்ணதுக்கு நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ யாரும் என்னென்னா நிறையா பேர் அப்ரோச் பண்ணோம், எல்லாம் யோசித்த சமயம், ஏன்னா அந்த கேரக்டர் பண்ண மாட்டாங்க, நானே அவர்கிட்ட சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க,
ஹீரோயின்ஸ் இப்போ இப்படி இந்த கேரக்டர் பண்ண சொன்னீங்கன்னா இப்படி ஒரு இது பண்ண மாட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு ஆக்ஷன் தான் காமிக்கணும். அது ஃபேமிலி ஒரு எபிசோடு இருக்குது, அது குடும்பம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு எபிசோடாக இருக்குது, அதை காமிக்காமல் நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் மியூசிக் டேரக்டருக்கு நான் சொல்லுவேன், ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப, ஏன்னா ஆக்ஷன் திரும்பும் போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம், அதை ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இப்படி ஒரு படத்தை இழுத்துட்டு வந்திருக்கோம். இந்த படம் நிறையா விஷயங்கள் நாங்கள் பேச முடியாது, நல்லா சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறையா இது மாற்றி பண்ணியிருக்கோம், படம் பாருங்கள். ஸோ என்னுடைய ப்ரொடியூசர், என்னோடய டைரக்டர் மருதுபாண்டிக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். பிரேம், அப்புறம் என் நண்பன் கதிர், அவங்கெல்லாம் வர முடில. ஸோ எல்லார் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.